வந்து ரதம் வந்து மார்க்கெட் ரோட்ல ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹில்ஸ்அண்ட்மி சேனல். ஒரு டிஃப்ரெண்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு மியூசிக்கோட ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, சாரி 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 டு ஆல் மை டியர் சப்ஸ்கிரைபர்ஸ். ரொம்ப நாளா நான் வீடியோ போடல, பிகாஸ் எனக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கமிட் ஆனதுனால எனக்கான கரெக்டான அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டா போட முடியல. நான் என்ன பத்தி நிறைய சொல்லணும் அப்படின்னு இருக்கேன், இதை வச்சே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஸ்கூல்லயும் ஒர்க் பண்ணிட்டு பிளஸ் நிறைய ப்ராஜெக்ட்ஸும் போயிட்டு இருக்கிறதுனால வீடியோ கன்சிஸ்டன்டியா என்னால கரெக்டா போட முடியல. சோ இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதுக்காக ஹில்ஸ்அண்ட்மி சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே நான் தனியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ஷூட் போடலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிளான் இருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்டார்டிங்ல வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து கேமரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு, ஏதாவது பிளாக் ஷூட் பண்றவங்க இருந்தா வந்து ஃப்ரெண்டு ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப நானே தான் பிளாக் எடுத்து போடுற மாதிரி இருக்கும், எனக்கும் கொஞ்சம் டைம் இல்லாதனால போட முடியல. இப்ப நானே தான் கேமரா எடுத்து ஹேண்டில் பண்ண போறேன். எங்க போறோம் அப்படின்னா, நம்ம இப்போ இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கோத்தகிரி ஓகேங்களா. சோ இங்கதான் ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுல வந்து இந்த கேரளால இருந்து எல்லாம் ரதம் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்றாங்க, எப்படி எல்லாம் செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத டைரக்டா போய் கோயில்ல நம்ம ஒரு கிரவுண்ட் அப்படியே போயிட்டு வரலாம். அது ஏதாவது ஸ்பெஷல் திங்ஸ் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அதையும் அப்படியே ஷூட் பண்ணி போடுறேன். ஸோ இப்போ எதுவும் மைக் எல்லாம் கனெக்ட் பண்ணல. ஸோ இந்த ஜாக் போட்டு வெளியே போக முடியாது, சரியான வெயில். காலையில் நல்ல கிளைமேட் வந்து ரொம்ப மூடியா இருந்துச்சு, ஜாக் எல்லாம் எடுத்து போட்டு வந்தேன், பட் வெயிலுக்கு வந்து பிடிக்கல. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிட்டு நம்ம இன்ஸ்டண்டா வந்து எக்ஸ்டன் மைக் எல்லாம் இருக்குல்ல, ஒயிட் மைக் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம வ்ளாக் போலாம். டைரக்டா அங்க மீட் பண்ணுவோம். ரதம் வந்துட்டு இருக்கு, பட்டா சவுண்ட் எல்லாம் கேக்குது, உங்களுக்கு கேக்குதா தெரியல. நம்ம டைரக்டா வெளியே போலாம் வாங்க. பாய் பாருங்க. Thank you.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஜான்சஸ் ஸ்கொயர் அப்படிங்கிற ரவுண்டான ஜங்ஷனில் இருக்கோம். நான் முன்னாடி உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இந்த சர்க்கிள் தான் கால்டு ஜான்சஸ் ஸ்கொயர். ஓகே, இங்கே நேரு பார்க் இருக்குது. ஆல்ரெடி நம்ம அங்கே ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து டானிக்டன் அப்படிங்கிற பிளேஸில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அங்கேருந்து இந்த ரதம் வந்து வரும். ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தனால என்னால் அங்கே போய் ஷூட் பண்ண முடியல. அதனால் ஆன் தி வேயில் நம்ம வந்து ஜான்ஸ் ஸ்கொயரில் வந்து இங்கே இருக்கிறதுனால இங்கேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு மார்க்கெட்டு அண்டு பஸ் ஸ்டாண்டில் அப்படியே ரவுண்டு ஒரு ஃபுல் ரவுண்டு போயிட்டு உங்களுக்கு வந்து கோயிலில் போய் ரீச் ஆகும். கோயிலில் ரீச் ஆனதுக்கப்புறமா பை ஈவினிங் உங்களுக்கு தேரோட இந்த ரதமும் சேர்ந்து வரும். ஸோ அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி போடுறேன். ரதத்தோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அந்த ஃபுட்டேஜெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். கோத்தகிரியோட திருவிழா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட். நீங்கள் க்ரௌடு பார்த்துருப்பீங்க, என்னால் கீழே ஷூட் பண்ண முடியல. அதனால தான் இங்கே ஒரு பிரிட்ஜுக்கு மேலே எடுத்து ஷூட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது வந்து பஸ் ஸ்டாண்டு போக நான் பஸ் ஸ்டாண்டில் உங்களை வந்து கவர் பண்ணுறேன். பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற அந்த சீனரிஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ போடுறேன். ஸோ அங்கே நம்மளோட இன்ஸ்டியூட்லேருந்தே டேரெக்டாக வியூ ஃபுல்லாக கிடைக்குன்னு நினைக்கிறேன். அந்த க்ரௌடு உங்களுக்கு போடுறேன். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே தான் ஷூட் பண்ண முடிஞ்சால் நான் கவர் பண்ணுறேன். இல்லாட்டி நம்ம பஸ் ஸ்டாண்டு தென் அப்புறமா கோயிலுக்கு போயிட்டு அப்படி ஷூட் பண்ணி அங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு போடுறேன். இப்போ நம்ம ஷார்ட்கட்டில் போயிட்டு அவங்களை வந்து ஓவர்டேக் பண்ணுவோம். நாங்கள் போயிட்டே இருக்கலாம்.
இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு டான்ஸ் பண்றாங்க, அதுக்கு பேர் வந்துட்டு கேட்டேன், இந்த வால் வச்சு வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு பேரு பள்ளி வால் அப்படிங்கிற ஒரு டான்ஸ். Thank you.
ஆல்மோஸ்ட் வந்து கோயில் வந்து ரீச் பண்ணிட்டோம். அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் உங்களுக்கு போட முடியல, பிகாஸ் ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஒரு சின்ன வழி அப்படிங்கிறதுனால அது என்னால் கரெக்டாக ஷூட் பண்ணி போட முடியல. ஆள் இல்லாத டைமில் வந்து நான் அந்த கோயில் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஸோ சாரி ஃபார் தட். அங்கே சின்ன வழிங்கிறதுனால நான் உங்களுக்கு போடல. இப்போ அந்த கோயில் வந்து நான் ஆள் இல்லாத டைமில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கோயிலில் தான் வந்து அந்த ரதம் வந்து ரீச் ஆயிருக்கு. அதுதான் போட முடியல. இதோட ஆஃப்டர்நூனோட ஃபங்க்ஷன் வந்து ஓவர். ஈவினிங் வந்து இதோட தேர் திருவிழா கூட நம்மளுக்கு வந்து இந்த ரதமும் வரும். ஸோ அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பிகாஸ் இந்த வீடியோவே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் லென்த்தாக போயிடுச்சு, 20 minutes பக்கம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.